இன்றைக்கி நம்ம வந்து சாக்லேட் மோல்டு வந்து எப்படி க்ளீன் பண்ணோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். என்னடா வெறும் க்ளீனிங் கூட வீடியோவான்னு நினைக்காதீங்க, ஏன்னா இது சாக்லேட் கிளாஸ்ன்றதுனால நமக்கு வந்து நான் இது கிளாஸ்ன்றதுனால உங்களுக்கு எல்லாமே ஏ டு இசட் சொல்லி தரணும் அப்படிங்கிறதுனால தான் இதை போடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நீங்கள் என்ன தான் நம்ம வந்து சொன்னால் கூட அவங்க வந்து அந்த வாட்டரோட இதெல்லாம் தெரியாது, இஷ்டத்துக்கு சோப் போடுறது அதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எப்படி பண்ணணும், ஒருவேளை அவங்களுக்கு க்ளீன் பண்ண முடியல ஹார்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறது, அதே மாதிரி ஓவர் ஹாட் வாட்டரில் உள்ளே போட்டு முக்கி எடுக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் வந்து இது கிளியராக சொல்லணுன்றதுக்காக தான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த சாக்லேட் மோல்டு பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம பண்ணது தான், அதே தான் நான் இப்போ க்ளீன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன், அன்றைக்கி தான் எடுத்தது. ஸோ இப்போ இதை வந்து நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த முறையில் தான் நீங்கள் வந்து சாக்லேட் மோல்டை க்ளீன் பண்ணும். இது வெறும் வந்து இந்த மோல்டுக்கு சிலிக்கான்கன் இல்லை, பிவிசி, சிலிக்கான், பாலிகார்பனேட், மேக்னட்டிக் மோல்டு எதுவாக இருந்தாலும் இப்படி தான் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ரெண்டு கிளாத் வச்சுக்கோங்க உங்கள் சாக்லேட் மோல்ட்ஸுக்குன்னு, ஒன்று வந்து வெட்டுக்கு யூஸ் பண்ணுங்கள், இன்னொன்று ட்ரைக்கு யூஸ் பண்ணுங்கள். வாட்டர் வந்து வார்மாக இருக்கணும். வார்ம்னா எப்படின்னா நம்ம கை வச்சா சூடு தெரியணும், அதே சமயம் ஓவர் சூடாக இருக்கக்கூடாது. வார்ம் வாட்டர்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. இப்போது நான் இதில் வந்து ஒரு கிளாத்தை வந்து எடுத்து நல்லா இதில் நினச்சிக்கிறேன். நீங்கள் ரொம்ப வெது வெதுன்னு லைட் வார்ம்லாம் வச்சிங்கன்னா சாக்லேட் வந்து ரிமூவ் ஆகாது. ஓகேங்களா? ஓரளவுக்கு அது இதிலேருந்து வர அளவுக்கு இருக்கணும். பாருங்க, ஃபஸ்ட்டு கார்னர் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கேவிட்டியில் இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் ஒரு ஒரு கேவிட்டியாக உள்ள இந்த மாதிரி, இது வந்து ஏற்கனவே நம்ம இதில் சாக்லேட் போர் பண்ணாதனால க்ளீனாக தான் இருக்குது, இருந்தாலும் ஒரு தடவை நான் க்ளீன் பண்ணி இதை எடுத்துக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு சாக்லேட்ஸ் எதுனா வரலன்னா இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டை இப்படி உள்ளே விட்டிங்கன்னா அது வெளியில் வரும், அந்த கேவிட்டி க்ளீன் பண்ணிக்கலாம். பட் மற்ற மோல்டில் அப்படி வராது, நம்ம தான் க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி இதை க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் வெயிலில் காய வைக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. மோல்டை வந்து இந்த மாதிரி தொடச்சிட்டு ட்ரை கிளாத் வச்சு, இதை முடித்த உடனே ட்ரை கிளாத் வச்சு அகைன் தொடச்சி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபேன் காற்றுல ஒரு 2 மினிட்ஸ்லேயே அது வந்து ஆறிடும். ஆறினோடனே எடுத்து நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து வெயிலில் கண்டிப்பாக வைக்கக்கூடாது, மோல்டுங்கள வைக்காதீங்க. மெயினாக பிவிசி மோல்டு ரொம்ப நீங்கள் வெயிலில் வச்சிங்கன்னா உடஞ்சிரும். ஓகேவா? நார்மலாகவே நம்ம பிவிசி மோல்டுக்கு ஷெல் லைஃப் கம்மி தான், கம்பேர் டு சிலிக்கான், பாலிகார்பனேட்டு, மேக்னட்டிக் மோல்டை விட பிவிசிக்கு ஷெல் லைஃப் கம்மி தான். நம்ம ரொம்ப யூஸ் பண்ண அதிகமாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் யூஸ் பண்ணோன்னு வேறு வாங்குற மாதிரி தான் இருக்கும் நமக்கு. அதனால் நம்ம அதை வந்து கரெக்டாக பராமரித்தோன்னா நம்ம கொஞ்சம் அதுக்கு ஷெல் லைஃப் அதிகப்படுத்தலாம். பாருங்க, ஏதாவது உள்ள உங்களுக்கு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லா அதை டேப் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க. இது எப்போவுமே சாக்லேட் பண்ணி முடித்த உடனே இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. இது வந்து உடனே பண்ணுமா நெக்ஸ்ட் டே பண்ணலாமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா பண்ணிக்கலாம். ஒன் டேன்றது 1 வீக் கழிச்சு கூட பண்ணலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஆனால் இதை நீங்கள் கரெக்டாக வந்து எடுத்து வைக்கிற இடமும் மெயின், சும்மா ஏதோ இது க்ளீன் பண்ணும் அப்படி ஓரமாக வச்சிங்கன்னா டஸ்ட் எல்லாம் விழும். ஸோ ரொம்ப க்ளீனிங் வந்து நமக்கு ரொம்ப ஹெக்டிக் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் சாக்லேட் முடித்த உடனே நீங்கள் ஒரு கொஞ்சம் நம்ம பால் மாறாமல் உட்காந்து இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து சாக்லேட் கிளாஸ்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா எல்லாத்தையும் ஒரு இதில் போட்டு வச்சுப்பேன், நான் பவுலெல்லாம் போட்டு வச்சுப்பேன். அதாவது பவுல் மீன்ஸ் நம்ம டப்பு இருக்கு இல்லையா? ஏன்னா நமக்கு சாக்லேட் கிளாஸ்னால் எனக்கு நிறைய தேவைப்படும். மோல்ஸ் எல்லாம் முடித்து அதை போட்டு வச்சுட்டு கிளாஸ் அன்றைக்கி நான் க்ளீன் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் டே தான் எடுத்து பொறுமையாக ஒரு வார்ம் வாட்டர் வச்சுட்டு கீழே உட்காந்து பொறுமையாக நான் க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். இது மாதிரி சிங்கிள் சிங்கிள்னால் நம்ம நின்றுட்டு பண்ணலாம், நிறைய இருந்துச்சுன்னா உங்களால் நின்றுட்டு பண்ண முடியாது, நம்ம உட்காந்துட்டு தான் பண்ண முடியும், கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஒரு ஹவர்லேஸ் க்ளீன் ஆகிடுச்சு. இவ்வளோதாங்க, சிம்பிள் தான். ஸோ க்ளீனிங்கிறது சிம்பிள் தான். சாஃப்ட்டு எதுக்காக நான் சாஃப்ட் கிளாத் யூஸ் பண்ண சொல்கிறேன்னா கரெக்டாக அந்த ஸ்க்ராச்சஸ் விடுறல விழற மாதிரி இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? இப்போது ட்ரை கிளாத் ஜஸ்ட்டு அவ்வளோதான். நான் உள்ளே கூட கேவிட்டியில் கூட ரொம்பலாம் இது பண்ண மாட்டேன் சம்டைம்ஸு. இது ஜஸ்ட்டு டச் பண்ணி எடுத்திங்கனாலே போதும். நீங்கள் பாரு, இதே மெத்தட் தான் நீங்கள் எல்லா மோல்டுக்கும் பண்ணணும். இப்போ நம்மளுடைய மோல்டு க்ளீன் ஆயிடுச்சு, இவ்வளோதான்.
ஸோ இதில் வந்து வெறும் வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணி அழகாக தொடச்சி எடுத்து வைங்க. சோப் யூஸ் பண்ணக்கூடாது, நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரப் யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சாக்லேட் மோல்டு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ என்னோடய சேனல் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் ஆகும். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யார் யாருக்கெல்லாம் வந்து பேக்கிங் குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கும் என்னோடய சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.